السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد நேற்றைய நிகழ்ச்சியில் சூரா கஹ்ஃப்ல இடம் பெற்றிருக்கக்கூடிய அந்த குகைவாசல் பற்றிய ஒரு அறிமுகத்தையும் அவர்கள் ஒதுங்கினந்த குகை பற்றியும் நாங்கள் அவர்களை சொன்னோம். அதிலிருந்து நாங்கள் சூரா கஹ்ஃபுடைய அந்த குகைவாசலுடைய சம்பங்களை சொல்லக்கூடிய ஒரு சில விளக்கங்களுக்கான விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அதிலே தொடர்ந்து வரக்கூடிய இன்னும் சில வசனங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல தொடர்ந்து சூரா கஹ்ஃப்லே அந்த வசனங்களை சொல்லிக்கொண்டு வருகின்றான். வைதி அஸல்துமூஹும் வமா யஅபுதுன இல்லல்லாஹ ஃபஅவு இலல் கஹ்ஃபி யன்ஷுர் லகும் ரப்புக்கும் மின் ரஹ்மதிஹி வயஹயி லகும் மின் அம்ரிக்கும் மிர்ஃபகா. வைதி அஸல்துமூஹும், அந்த முஷ்ரிக்குகள் அந்த அதாவது முஷ்ரிக்குகளை விட்டும் அந்த ஒதுங்கின அவர்கள் செஞ்ச அந்த சிறுக்கையும் அதெல்லாம் விட்டு ஒதுங்கின இந்த வாலிபர்கள் அதை விட்டும் ஒதுங்கி அந்தாவை மாத்திரம் வணங்கி கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் வரும் என்று பயப்படுகின்றார்கள். அல்ல தொடர்ந்து அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களோடு இருந்தால் நாங்களும் சேர்ந்து இந்த சிறுக்குக்கு நாங்கள் ஆளாகிக் கொள்ளலாம், இந்த சிறுக்கு மேல் எங்களை நிர்பந்திப்பார்கள், இது போன்ற காரணங்களை அடிப்படையாக வைத்து அவர்கள் ஒதுங்க ஆரம்பிக்கின்றார்கள். அதைத்தான் அந்த சொல்லி காட்டுகின்றான். அவங்கள சிலர் சிலரப்பாது சொல்கின்றார்கள், வைதியன் திசழ்த்து முகம் வமா யாபுதூன வமா யாபுதூன், நீங்கள் அவங்கள விட்டு ஒதுங்கினீங்க, எனவே நீங்கள் அந்த முஷ்ரிக்குகள் அந்த ஆட்சியாளரையும் அதே போன்று சிறுக்க செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த முஷ்ரிக்களை நீங்கள் ஒதுங்கினீங்க. அதே மாதிரி வமா யாபுதூன், அவங்க எதையெல்லாம் வணங்குறாங்களோ அந்த ஒன்றி அவங்க வணங்கக்கூடிய இணைகளையும் எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுங்கிவிட்டு நீங்கள் இல்லந்தா அந்தாவை மாத்திரம் வணங்கி கொண்டு நீங்கள் அந்த ஒன்றி அவங்க வணங்கக்கூடிய மற்ற எல்லா விக்கிரகங்களையும் அதே போன்று அந்த கூட்டத்தை நீங்கள் ஒதுங்கின சந்தர்ப்பத்தை கொஞ்சம் நினைவிந்து பாருங்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவங்க சொன்னார்கள், நீங்கள் ஒதுங்கின சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், நீங்கள் ஃபஹ்வு இலல் கஹ்ஃபி, ஏன்னா இப்போ நீங்கள் அவங்கள பாதுகாத்து கொள்றதுக்கு நீங்கள் குகையின் பக்கம் ஒதுங்குங்க. எனவே இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தி இங்கே அவர்கள் உணர்கின்றார்கள். அதாவது பாவம் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் நாங்கள் தொடர்ந்து பாவம் நடக்கக்கூடிய இடத்துல இருப்பது எங்களுக்கு அது பாதுகாப்பானொன்றல்ல. ஏன்னா பாவத்தை நாங்கள் எதிர்த்து அங்கே பேச வேண்டும், அந்த பாவத்துக்கு விரோதமாக நாங்கள் செயல்பட வேண்டும், அப்படி எங்களுக்கு அதை செய்ய முடியாமல் இருக்குமா இருந்தால் நாங்கள் எங்களை வேலை செய்து கொண்டு பாவத்துடைய சூழல் நாங்கள் இருந்து கொண்டிருப்பது எப்படியுமே அது பொருந்த மாட்டாது. எனவே நாளடைவில் நாங்களும் அந்த பாவத்துக்கு பழகிவிடுவோம், அல்லது அவர்கள் எங்களை பாவத்தும் பக்கம் நிர்பந்திப்பார்கள். எனவே இந்த அடிப்படையில் தான் அவங்க சொல்கிறாங்க, நீங்களும் ஒதுங்கினீங்க, என்னைய பாவத்தை விட்டு நீங்கள் ஒதுங்கினீங்க, என்னைய பாவத்திடம் தூர்வாகும் நீங்கள் நினைக்கிறீங்க, என்னைய பாவத்தை விட்டு ஒதுங்குற ஒரு செய்தி ஒன்று எங்கள் இஸ்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்கின்றேன். அதாவது ஒரு பாவம் நடக்கக்கூடிய சூழலில் நாங்கள் அதை விட்டு ஒதுங்க வேண்டும், ஏன்னைய அதை ஒதுங்கக்கூடிய கட்டம் நாங்கள் ஒதுங்கி வேறு இடத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அந்த கட்டம் எப்பொழுதும் சொன்னால் நாங்கள் பாவத்தை எங்களுக்கு எதிர்க்கக்கூடிய சக்தி எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் அந்த இடத்துல வசிப்போமா இருந்தால் எங்களுக்கும் அந்த பாவத்தை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஏற்படும், அந்த பாவத்திலிருந்து நாங்களும் அந்த பாவம் எங்களுக்கும் அது பழகி போய் நாங்களும் அந்த பாவத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும், இது போன்ற நிலைமைகள் காணப்படுமா இருந்தால் அந்த உஸ்லாண்டு செல்லக்கூடிய தனித்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. பொதுவாக எங்களுக்கு வணக்கங்களை செய்து கொண்டு எங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏவிக்கொண்டு அதே மாதிரி பாவத்தை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தி நிலைமைகளுக்கு காணப்படுமா இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த உஸ்லாண்டு செல்லக்கூடிய அதாவது நாங்கள் ஒதுங்கி நாங்கள் தனித்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் பேண்டது கூடாது, அது செய்யக்கூடாது. எனவே நாங்கள் இருந்து நாங்கள் பாவத்துக்கு விரோதமாக போராட வேண்டும், அந்த பாவத்திலிருந்து மக்களை மீட்கிறதுக்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே நாங்கள் மக்களோட கலந்திருப்பதனால எங்களுக்கு எத்தனையோ வணக்கங்கள்லாம் எங்களை செய்ய முடியுமா இருக்கின்றது, ஜமாத்துடைய தொழுகை எங்களுக்கு பேண முடியுமா இருக்கின்றது, மக்களுக்கு அல் அம்ருபில் மாரூஃப் நஹி அனில் முங்கர் என்று சொல்லக்கூடிய நலவை கொண்டு ஏவுறது கெடுதியை தடுக்கிறது, அதே மாதிரி மற்ற மக்களோட ஏனைய சுகதுக்கங்களை கலந்து கொள்வது, மக்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறது, இது போனால் நிறைய நல்ல மக்கள் செய்யறது வாய்ப்புக்கு நான் மக்களோட கலந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில். ஆனால் எங்களுக்கு அறமே செய்கிறதுக்கு ஒரு ஏழாம் திக்கட்டான ஒரு கட்டம் ஏற்படுமாயிருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பாவத்தை விட்டு தூரமாகி அங்கே ஒதுங்கி கொள்ள வேணும், நாங்கள் வேறு இடங்களை நாங்கள் தீர்மானிக்க வேணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடத்து தான் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, எங்களுக்கு தெரியும் நாங்கள் அறிஞ்சிருக்கின்றோம், சொன்னாங்க ஒரு காலம் வரும், அந்த காலப்பகுதியில் ஒரு மனிதனுடைய சிறந்த செல்வமாக ஆட்டு மந்தைகள் தான் இருக்கலாம், ஆட்டு மந்தைகள் சிறந்த செல்வங்கள் என்ற ஆட்டு மந்தைகள் எடுத்துக்கிட்டு எங்கேயும் போகலாம்,
எனவே அந்த ஆட்டு மந்தைய வச்சுக்கொண்டு அவர் என்ன செய்வார்னா யத்மாபியா ஷாஃபல் ஜிபால், அந்த ஆட்டு மந்தை எடுத்துக்கொண்டு மலை உச்சிக்கு அவர் போகுவார். அது மலை உச்சி பெய்து இருந்து கொண்டு அந்த ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டு அதில் கிடக்கக்கூடிய பாலை குடிச்சுக்கொண்டு அதுலேருந்து நாங்கள் இறைச்சி சாப்பிட்டு கொண்டு இருப்பார். எஃபிர்ரு, அவர் ஏன் செய்வார்ன்னா மார்க்கத்தை, அவரை தண்ட மார்க்கத்தை பாதுகாத்துக்காக அந்த சமூகத்தையும் தூர்வாகி ஓடுவார். வந்து ஏன்னா சமூகத்தில் வாழ்ந்திருந்தால் மார்க்கத்தை பாதுகாக்க முடியாது. ஏன்னா இந்த யுவாரான ஒரு கட்டத்தில் மார்க்கத்தை விட்டு நாங்கள் எங்களை மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்காக, எங்களை மார்க்கத்தை இங்கே இருந்து நிறைவே செய்கிறதுக்கு ஏழாத ஒரு கட்டம் வருமா இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்கேயும் நாங்கள் வேற எங்கேயும் தெரிவிச்சதில் வேணும். எனவே இதுதான் நாங்கள் தனியே இருந்து ரசூ சலாசிமா சொன்னாங்க, இப்படி ஒரு காலப்போகுது வரும், எங்களை செல்வத்தில் ஏனே செல்வங்க எங்கள்கிட்ட காணப்படுமா இருந்தால் அதை எடுத்து நீங்கள் போக முடியாது. ஆனால் ஆட்டு மந்தி ஆயிருந்தால் அதை எடுத்து எங்கேயும் நாங்கள் நடந்து செல்லலாம். என்னைய பாவங்கள் சூழல் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களோட செல்வங்கள் எங்களோட வியாபார கடைகளாக இருக்குமா இருந்தால் அல்ல எங்களோட வேற வயல் போன நிலங்களாக காணப்படுமா இருந்தால் இதை விட்டு போட எப்படி போகிறோன்னு சிந்திப்போம். ஏனைய பாவம் தான், ஆனாலும் எங்கள் செல்வங்களும் இங்கேத்தான் இருக்குன்னு யோசிப்போம். ஏனே அந்த செல்வங்கள் எங்களுக்கு தடையாக அமையும். ஆனால் ஆட்டு மந்தை எங்கள்கிட்ட காணப்படுமா இருந்தால் அந்த ஆட்டு மந்தை அன்றைய காலத்தில் நாடோடிகள் எங்கேயும் எடுத்துக்கொண்டு போவார்கள். வந்து ஏனே அதுதான் அவட செல்வமாக காணப்படுமா இருந்தால் இந்த செல்வத்தை பாதுகாக்கிறதுக்காக பாவத்தை சகித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைமையை பற்றி யோசிக்க மாட்டார். எனவே பாவம் நடக்கி நாங்கள் எங்களை செல்வம் ஆடுத்தான், எனவே எடுத்துக்கணும் மலை வச்சு போயிடலாம் என்று கருதி அவர் அந்த மலை வச்சு வைத்திருந்துக்கண்டு அந்த ஆட்டு பாலை குறிச்சிக்கொண்டு அதை இறைச்சி சாப்பிட்டு கொண்டு அதிலிருந்து அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் பாவத்தை இன்னும் தூர்வாகிறதுக்காக. ஏன்னா அந்த பாவத்தை வீட்டும் தூரமாகிற ஒரு அமைப்பு அங்கே இஸ்லாத்தில் இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது கடைசி கட்டம் தான். எனவே நாங்கள் முடியுமானுக்கு இருந்து அவங்கள போராடி அந்த பாவத்துக்கு விரோதமாக நாங்கள் அவர்களுக்கு இடம் போராட்டம் நடத்த வேண்டும். ஏழா கட்டப்பகுதி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்களும் அந்த பாவத்தில் கரைஞ்சி போகணுமோமோ என்று பயம் ஒரு கட்டம் வருமா இருந்தால் அல்ல நிர்பந்தமாக எங்களையும் அந்த பாவத்தில் அவர்கள் உன்னை வச்சிருவார்கள் என்ற கட்டம் வருமா இருந்தால் விசில தனி செல்லக்கூடிய தனித்திருந்து நாங்கள் ஒதுங்குற அமைப்புன்னு வரும். அந்த அமைப்பில் தான் இவர்களும் செய்கின்றார்கள். இந்த ஆச்சாரம் பற்றி அவர்கள் பயம் இருக்கின்றது, அந்த முஷ்ரிக்கள் பற்றி அவங்களுக்கு சரியான பயம் இருந்தது, இவங்க பகிரங்கமாக ஐமானை பற்றி பேசிவிட்டார்கள். ஏனே அவர்களால் கெட்டி வரும் அவர்கள் பயந்ததின் காரணமாக அவங்கள சிலர் சொல்லிக்கின்றாங்க, இப்போ நீங்கள் ஒதுங்குங்க. ஏனே அவங்க சொன்னாங்க, ஃபவ் ஒயில் கஹஃபி, நீங்கள் இப்போ குகை ஒன்று இருக்கின்ற அந்த குகைக்கு நாங்கள் போய்த்து ஒதுங்கிக் கொள்வோம். அந்த குகையில் போய்த்து நாங்கள் ஒதுங்கி கொண்டிருந்தா அந்த ஸ்பானத்தில் யன்ஷுர்லக்கும், அந்த உங்களுக்கு அந்த விரிவாக தருவான ரஹ்மத்தில் அந்த அவன ரஹ்மத்தை அவங்களுக்கு தாரமாக தருவான். எனவே நீங்கள் அந்தா மேல் அவங்க நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. ஏனே அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினாங்க, அந்தா நிச்சயமாக அந்தா காணி நாங்கள் எங்களோட ஊரை விட்டு போட்டு போவோமா இருந்தா, அந்தா காணி எங்களோட செல்வத்தை நாங்கள் விட்டு போட்டு போவோமா இருந்தால் அந்த எங்களுக்கு ரஹ்மத் செய்வான். ஏனே நாங்கள் எங்களோட நிறைய சொந்தக்காரர்கள் இருக்கலாம், தாய் தாப்பர் குடும்பமெல்லாம் இருக்கின்றது, ஆனாலும் அவங்களோட ஈமானை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஈமானுக்காக அந்த குகை வாசியல் அங்கே இப்போ குகையை தெரிவி செஞ்சு அங்கே குகை கொதுங்கின்றார்கள். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் அவங்க இழக்கின்றார்கள், அவங்களோட செல்வத்தை இழக்கின்றார்கள், அவங்களோட குடும்பத்தை இழக்கின்றார்கள், அது போன்ற அவங்களோட நண்பர்கள் எல்லாரையும் இழந்து விட்டு அவங்க குகை கொதுங்கின்றார்கள். ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க சிலர் சொல்லிக்கொண்டாங்க, சிலர் சிறப்பாக அது சொல்கின்றார்கள், நீங்கள் ஒதுங்குங்க, யன்ஷுர்லக்கும் ரப்புக்கும் ரஹ்மதிஹி, அந்த அஸ்பானத்தில் அவனுடைய அருள்கள் அவங்களுக்கு தாராளமாக தருவான், நீங்கள் அந்தாக்கான நிலத்தையும் விட்டுவிட்டு போகிறீங்க. ஏன்னா ஹதீஸில் கருத்து இருக்கின்றது, நாங்கள் அந்தாக்கா வேண்டி எதையும் விடுவோமாக இருந்தால் அந்த அஸ்பானத்தால் அதை விட சிறந்தே அந்த எங்களுக்கு பகரமாக தருவான். எனவே அந்த அமைப்பில் அவங்க அந்த கருத்து தான் சொல்கின்றார், அந்த அம்பேல நம்பிக்கை கொண்டு சொல்கின்றார்கள், யன்ஷுர்லக்கும் மிர் ரஹ்மத் ரப்புக்கும் மிர் ரஹ்மதிஹி வயுஹய்யிலக்கும் மின் அம்ருக்கும் மிர்ஃபகா, அந்த அஸ்பானத்தால் அவங்களுக்கு எல்லாத்தவங்களோட வாழ்வாதாரங்கள்லாம் லேசாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பில் அவங்களுக்கு சாப்பிட்ற குடிக்கிற இது எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு அந்த குகையில் ஏற்பாடு செய்வான். ஏன்னா நாங்கள் அந்தாக்கா விட்டு விட்டு போகிறோம். ஏன்னா மிர்ஃபக்கன்னு சொல்கிற வந்து எங்களோட மா யர்தஃபிகு பிஹுன்னாஸ், மக்கள் அவங்களோட அன்றாட தேவையில் எதையெல்லாம் அவங்க அவங்களுக்கு வசதி வாய்ப்பாக பெற்றுக்கொள்வாங்களோ அவங்களோட சாப்பாடு ஆகாரம் அது மாதிரி அவங்களோட படுக்கைகள் எல்லாம் தான். அவங்களுக்கு பொதுவாக எல்லாத்துக்கும் வாழ்க்கை தேவையான எல்லா விஷயங்களையும் அந்த அஸ்பானத்தால் அவங்களுக்கு எப்படி தருவான். எனவே அங்கே போனால் நாங்கள் எதை சாப்பிடுவது, எதை குடிப்பது, நாங்கள் எப்படி அங்கே தூங்குவது எல்லாம் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நீங்கள் போகிறது அந்தாமில தாவுக்கள் வைத்து, ஏன்னா அந்தாமில தாவுக்கள் வைத்து நீங்கள் செல்வீர்களாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த அஸ்பானத்தால் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஏற்பாடு செஞ்சு தருவான் என்று அந்த அவர்கள் சிலர் சிலரை பார்த்து சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு அந்த அஸ்பானத்தால் அங்கே அடுத்து சொல்கின்றான், அந்த குகைக்கு அவங்க ஒதுங்கினது பின்னால் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அந்த அவங்க குகையை ஒதுங்கி அங்கே அவர்கள் இடங்களை அவங்க தெரிவி செஞ்சு அவங்க மாலை ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்தில் நேற்றைய வசதி நாங்கள் சொன்னோம், ஃபதரப்னா அலை ஆதானிஹிம், நாங்கள் அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்தோம். ஏன்னா அவர்களுக்கு தூக்கத்தை ஏற்பாடு செஞ்சு அப்படியே அவங்க தூங்க ஆரம்பிக்கின்றார்கள். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அஸ்பானத்தான பாதுகாக்கிறது ஏற்பாடு செஞ்ச சில செய்தி அடுத்த ஒரு வசனம் சொல்லி காட்டுகின்றான், ஒத்தர ஷம்ச இதா தொலா தஸா ஒரு அங்காஹிம் தாத்தல் ஜமீன், அந்த அஸ்பானத்தால் அந்த குகையில் ஒதுங்கினத்து பின்னால் அந்த சொல்கிறான், சூரியன் பொறுத்தல காலையில் உதயமாக சூரியன் மேலே உயர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில்
அவர்களுடைய உடம்புகளுக்கு அந்த சூரிய வெளிச்சங்கள் படாமல் அந்த பாதுகாப்பை படி செஞ்சான். ஏன்னே அவங்க விசாலமான ஒரு குகையில் தான் இருந்தார்கள். அந்த குகை நல்ல விசாலமான வெளிச்சமெல்லாம் வரது வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் சூரியன் உதயமாகி அந்த மேலெழுங்கி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பத்திர சம்சாத் அந்த சூரியன் உதயமாகி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த சூரியனை காண்வீங்க. தஸா வரு, அது சாய்ந்து செல்லும். ஏன்னா வளமையான அமைப்பில் அந்த சூரியன் வெளிச்சம் படாமல் இந்த குகையுள்ளுக்கு சூரியனை வெளிச்சம் படாமல் அது கொஞ்சம் வலப்பக்கமாக சாஞ்சி அவங்களோட வலப்பக்கமாக சாஞ்சி அந்த சூரியன் அப்படியே நகர்ந்து செல்லும். ஏன்னா சூரியன் உதயமாகி மேலே உயர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்களோட குகைக்குள்ளே சூரியனை வெளிச்சம் படாது. ஏன்னா சூரியனை வெளிச்சம் படாமல் அந்த அந்த ஏரியாவில் அந்த பகுதியில் வந்து சூரியன் அப்படி சாய்ந்து செல்லக்கூடிய ஒரு முறை அந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான். சுமாராக அந்த 300 வருஷங்கள் ஆகும். ஏன்னா சூரியனை வெளிச்சம் தொடர்ந்து பட்டு கொண்டு இருக்குமாயிருந்தால் அவங்களோட உடம்பு சூடாகும், அது மாதிரி ஆடைகள் சூடாகும், அதே மாதிரி அவங்களுக்கு அதில் கெடுதல் ஏற்படும், அவங்க உடம்பு தொந்தரவு ஏற்படலாம். ஏன்னா அவங்க நிம்மதியாக அவங்க தூங்கக்கூடிய அமைப்பில் அந்த ஏற்பாடு செஞ்சுருந்தான். அந்த சூரியன் வந்து அவங்கள விட்டும் அப்படியே சாய்ந்து செல்லும். அந்த சூரியன் அவங்கள மேலே படாது. ஏன்னா சூரியனை வெளிச்சம் வந்து அவங்களுக்கு முற்பகல் நேரங்களில் ஏற்பட மாட்டாது. அதே மாதிரி வைதா கரபத் அவர்கள் சூரியன் மறையக்கூடிய சந்தர்ப்பத்தில் சூரியன் பிற்பகலில் அப்படியே சூரியன் மறுவேணம் இறங்கி மேற்கு திசையாக இறங்கி போகும். அப்படி போகக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் தக்ரிதுஹும் அவங்கள அந்த சூரியன் விட்டுவிடும். தாதசிமால் அவங்கள இடப்பக்கமாக விட்டுவிட்டு மறுபக்கமாக சாய்ந்து சூரியன் சென்று கொண்டிருக்கும். எனவே அங்கே சூரியன் உதயமாகக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் சூரியனை வெளிச்சம் அது பட மாட்டாது. சூரியன் மறையக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் அது மத்தியத்துக்கு சென்று மற மேற்கு பக்கமாக சாய்ந்து பணியிறங்கி போகக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் அந்த சூரியனால் எந்த கெடுதியுமாக ஏற்பட மாட்டாது. எனவே அந்த அஸ்பானத்தால் அவங்கள பாதுகாக்கிறான். அந்த சூரியன் உஷ்ணத்துக்கு அவங்க ஆளாகி அதனால் அவங்களுக்கு உடம்புல அவங்களோட ஆடைகளுக்கு சில நேரங்களில் அந்த கெட்டு போகலாம், அது மாதிரி உடம்புல கெட்டு போகலாம், வேர்கள் ஏற்படலாம். அதனால் அந்த உடம்புல வேர்வைகள் தொடர்ந்து வரைச்சல் உடம்பு கெட்டு போகிறதுக்கு ஏலும். இவ்வாறான ஏற்படாமல் அந்த அவளை பாதுகாக்கிற இதமான ஒரு சூழ்நிலையில் அவங்க அப்படியே தூங்கி கொண்டிருக்கிறதுக்குள்ள வழி அந்த ஏற்படச்சு கொடுக்குறான். ஏன்னா அவங்களுக்கு மொத்தமாக வயல் படுவதில்லை, அந்த வயல் உஷ்ணமாக மொத்தமாக உணர மாட்டார்கள். எனவே திறந்த அல்லா சொல்கின்றான், வஹும் ஃபி வஜ்வத்தி மின்ஹு, அந்த குகையில் அவங்களுக்கு நல்ல விசாலமான இடம் இருந்தது. அவங்க குகையில் வந்து நல்ல விசாலமான இடத்துல அவங்க இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த உள்ளுக்குள்ளே கூடிய வாசல் சிறு சாய்ந்தாலும் உள்ளுக்கு நல்ல விசாலமான இடம் இருந்தது. அந்த சூரியன் அவங்களுக்கு படாமல் எப்படி செஞ்சான், அதே மாதிரி அவங்களுக்கு நெருக்கம் இல்லாமல் விசாலமாக இடம் எடுத்து அவங்க தருக்கு இடம் விட்டு விட்டு அவங்க தூங்கி கொள்ளக்கூடிய அமைப்பில் அந்த அவங்களுக்கு வசிக்கக்கூடிய அமைப்பில் அந்த விசாலமான ஒரு இடத்தை அந்த குகையில் அந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான். ஏன்னா அந்த குகை வந்து மிச்சம் விசாலமான இருந்தது. அவங்க நெருங்கி அத்தரோடத்துற உடம்பு சேர்ந்து கொண்டு அங்கே தூங்க வேண்டிய தேவையில்லை. நாங்கள் குகையிலன்னு கற்பனை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெரும்பாலும் ஒரு நெருக்கமான இடமா நாங்கள் கற்பனை செய்வோம். அங்கே 7-8 பேர் உள்ளுக்கு பூந்தாங்கன்றா அத்தருக்கு இடம் இருக்க மாட்டாது, அவங்க அதில் தூங்கினாங்கன்னு அத்தோட மேல் மேல் உரசி கொண்டு இருக்கும், அப்படியெல்லாம் நாங்கள் யோசிப்போம். ஆனால் அந்தா சொல்கிறான் அவங்களுக்கு அந்த அஸ்பானத்தால் அந்த குகையில் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான். அது அவருக்கு விசாலமான ஒரு இடமா அவங்களுக்கு காணப்பட்டு அதில் அவங்க துறக்கத்தர் நெருங்கி கொள்ளாமல் உடம்பு துறத்தர் தொற்று கொள்ளாமல் அவங்க விசாலமாக நல்ல வசதியாக தூங்கி கொள்ளக்கூடிய வசதி அந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான். அடுத்து அந்த சொல்கின்றான், தாலிக மின் ஆயாத்தில்லா, ஏன்னா இவ்வாறு சூரிய வெளிச்சம் அவங்களுக்கு படாமல் அவங்கள பாதுகாத்து அவர் சூடுகள் அவங்க அனுபவிக்காமல் அவங்களோட உடம்புகள் வியர்த்து விடாமல் எந்த உடம்புக்கு கெடுதியும் ஏற்படாமல் வெயில் அகோரங்களால் எந்த கெடுதியும் ஏற்படாமல் அவங்க கொடுத்த ஆடைகளுக்கும் அந்த உடம்புக்கும் எந்த கெடுதியும் ஏற்படாமல் பாதுகாத்தது இது அந்த அத்தாட்சியில் உள்ளது. ஏன்னா இது அந்த யாவற்றுக்கும் சக்தி உள்ளவன் என்று அந்த நிரூபித்து காட்டக்கூடிய அத்தாட்சியில் உள்ளதுதான் இந்த நிகழ்ச்சியும். ஏன்னா அந்த அஸ்பானத்தால் சூரியன் அப்படியே சாய்ந்து இந்த குகையிலுக்கு வெளிச்சம் படாமல் முன்னேறத்துலேயும் தான் பின்னேறதையும் தான் இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அந்த குகையிலுக்கு வெளிச்சம் படாமல் அந்த வாசலால் ஊடாக அல்லது ஏனைய இடைவெளியின் ஊடாக மொத்தமாக வெளிச்சம் படாமல் அந்த இப்படி ஒரு பாதுகாப்பனை போல அங்கே செஞ்சு கொடுக்கின்றான். இது வந்து அந்தா கொடுக்கக்கூடிய அத்தியாச்சர் உள்ளது என்று சொல்லிவிட்டு அந்த சொல்கின்றான், ஒமன் யஹ்தில்லா, அந்த யாருக்கு நேரான வழி காட்டுகின்றானோ அவன் தான் நேர்வழி வரக்கூடியவர். எனவே இந்த மக்களுக்கு ஹிதாயத்து கொடுத்தது அந்தா தான். எனவே ஹிதாயத்தன் செல்லக்கூடிய அந்தாண்ட கையில் அது நாங்கள் பல ஆயத்தில் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கூட அந்த சொன்னான், இன்ன கலா தஹதி மன் அஹ்பபத, நீங்கள் நாளையவருக்கு அவங்களுக்கு ஹிதாயத் கொடுக்க முடியாது. ஹிதாயத்தை நாங்கள் சொல்லலாம், ஆனால் ஹிதாயத்தின் பக்கம் சேர்ப்பிக்கிற வந்து அந்தாண்ட கையில் உள்ளது. ஏன்னா இன்ன கலா தஹதி மன் அஹ்பபத் என்ற வாயத்துக்கு அர்த்தம் இங்கே வந்தா சொல்லி காட்டேன், ஒமன் யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி, யார் அந்தா யாரை அந்தா நேரம் அளிப்பங்க சேர்ப்பிக்கின்றானோ அவன் தான் நேர்வழிப்பட்டிருக்கக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு, ஒமன் யுதலில், அந்த யாரை வழுகடுப்பானா இருந்துச்சானால், அந்த யாருக்காக ஹிதாயத்தை நாடாம இருப்பானா இருந்தால், அவர்களுக்கு ஃபலன் தஜிதல் வலியலகும் வலிய முரிஷிதா, அவ்வாறான ஒருவருக்கு நீங்கள் நேர்வழி காட்டக்கூடிய எந்த பொறுப்புதாரியையும் நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீங்க, யாராலையும் அவளுக்கு நேர்வழி காட்ட முடியாது என்றால் அந்த சுப்ஹானத்தால்
அவர்களை நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி பெற முடியாதவர்கள் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். எனவே அந்த யாருக்கு நேர்வழி நாடவில்லையோ அவர்களுக்கு யாராலையும் நேர்வழி காட்ட முடியாது. அதே போன்று அந்த சொல்லிக்காட்டினால் இன்னொரு மாதிரி அதே மாதிரி அந்த அஷன் என்னொழி தான் ஒன்று கல்லி பூம் தாத்தல் யமீனி வதாத்த ஷிமாலி. அது பின்ன அவர்கள் அந்த சொல்லி காட்டுகின்றான். அவங்களுக்கு அந்த கொடுத்த இன்னொரு பாதுகாப்பு தான் அவர்களை அந்த சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் ஒரே மாதிரி தூக்கி கொண்டிருக்காமல் அந்த சுப்ஹானஹு வ தஆலா வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாக அவங்களை மாற்றி மாற்றி விரட்டி வச்சு கொண்டிருந்தான். ஏனே அவங்க தூக்கத்தில் அப்படியே அந்த மண்ணில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மண் அவங்களோட உடம்பை தின்று விடாமல் அந்த மண்ட கடிதைக்கு ஆளாகி அதனால் வரக்கூடிய பூச்சி புழுக்கள்னால் உடம்புக்கு பாதிப்பு ஏற்படாமல் அல்லது தொடர்ந்து ஒரே வாக்கில் படுத்து கொண்டிருந்தால் அதனால் கடிதை ஏற்படும். எங்களுக்கும் தெரியும் நோயாளிகளாக உள்ளவர்கள் ஒரே மாதிரி படுத்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த காலத்தில் உடம்புலத்தின நோய்களாமே படுகிறேன். ஏன்னா அந்த சுப்ஹானத்தை அந்த சொல்லி காட்டியிருந்தால் நாங்கள் அவங்கள மாற்றி மாற்றி வச்சோம் வந்து. ஏன்னா அவங்கள ஒரு சந்தர்ப்பத்தில் வலப்பக்கமாக அப்படி தூங்க வைப்போம், மறுபக்கமாக சில நேரங்களில் இடப்பக்கமாக திரும்பி வச்சோம் வந்து. ஏன்னா இப்போ அவங்களோட நிலைமைகளை மாற்றி மாற்றி உயிரோடு உள்ள ஒருவர் எப்படி தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிறண்டு பிறண்டு தூங்குவாரோ, ஆரோக்கியமாக உள்ள ஒருவர் எப்படி அவரை பிறண்டு பிறண்டு தூங்குவாரோ அதே மாதிரி நாங்கள் அவங்களையும் பிறண்டு பிறட்ட வச்சோம். வலப்பக்கமாக இடப்பக்கமாக அப்படிலாம் நாங்கள் அவங்கள பிறல வச்சோம். ஏன்னா இப்படி அந்த சுப்ஹானத்தால் பலவிதமான வேலைகள் அந்த செஞ்சார். அந்த குகையிலான் அந்த காட்டின் அற்புதங்களும் அது. ஏன்னா அவர்கள் வந்து அப்படி ஒரு வித்தியாசமான அமைப்பில் தூங்கி கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி அந்த தொடர்ந்து பின்னா ஒரு கொஷின் அந்த சொல்லி காட்டுகின்றான். ஒத்த ஹசபும் மைக்காதா, நீங்கள் அவங்கள கிட்ட போய் பார்த்தீங்கண்டா நீங்கள் நினைப்பீங்க அவங்க முடிச்சுன்னு தான் நிற்கிறாங்க, அவங்கள நீங்கள் பார்த்தா நினைப்பீங்க முடிச்சு நிற்கிறாங்க என்றால் அந்த அவங்களோட கண்களை திறந்து வச்சிருந்தான். தப்சீர் உலமாக்கள் சொல்லிடுறாங்க அவனோட கண்களை தான் திறந்து வச்சுருந்தான், தூங்குறாங்க தான் ஆனால் கண்களை திறந்துருந்து. கிட்ட போய்த்து பார்த்தோன்னா கொஞ்சம் முடிச்சு கொண்டு அவங்க சாஞ்சு கொண்டிருக்கிறாங்க மாதிரி தான் தோட்டத்தில் காணப்படுவாங்க. ஏனே அவங்க அடி பிறல்றாங்க, அவனோட கண்ணெல்லாம் திறந்து இருக்குது. எனவே இதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த அசம் ஒத்த ஹசபு மயக்காதன் முகம் ருக்கூத், அவங்க தூங்கிக்கொண்டு தான் நிற்கிறாங்க, அவங்க தூங்கிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் நினைப்பீங்க அவங்க முடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏனே அவங்கள விழித்து கொண்டிருக்கக்கூடியதான் நீங்கள் கருதுவீங்க. அன்னே அந்த அவங்கள கண்ணை திறந்தனமேல் அந்த அவங்களை தூக்கத்தை கொடுத்துருந்தான். ஏன்னா கண்கள் ரெண்டு மறுபடியும் திறந்திருந்தது. அவங்க வலப்பக்கமாக இடப்பக்கமாக பிறண்டு பிறண்டு அவங்க தூங்குவாங்க. அது எவ்வளோ காலத்துக்கு ஒருக்கு அவங்க பிறட்டினாங்கன்ற செய்தி பற்றி தப்சீல பல கருத்தில் சொல்கிறாங்க. சிலர் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அப்படி பிறட்டப்பட்டாங்க, சிலர் அப்படி ஒரு வருஷத்தில் ரெண்டு முறை இப்படி பல மாதிரி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஹதீஸ்களில் தெளிவாக சொல்லப்பட்டில்லை. குர்ஆனில் வந்து சொல்லிக்க அந்தாங்க அவங்கள வலப்பக்கமாக இடப்பக்கமாக நாங்கள் அப்படியே அவங்களை பிறட்டி கொண்டிருப்போம். ஒத்த ஹசபும் ஐகாதன், அவங்கள நாங்கள் நீங்கள் நினைப்பீங்க அவங்க உயிரோடு தான் இந்த விழிப்போடு தான் நிற்கிறாங்க நினைப்பீங்க என்று சொல்லி போட்டு உன கல்வி பூகம் தாத்தல் யமீனி வதாத்த ஷிமாலி, அடுத்ததாக வக்கல் பூகம் பாசி துந்திராயி, அவங்கள அந்த குகைக்கு முன்னால் அவங்கள குகைக்கு முன்னால் அவங்களோட இருந்த நாய் ஒன்று இருந்தது, அந்த நாய் வந்து பாசி துந்திராயி, அதுவும் அதில் ரெண்டு முன்கால்களையும் அதை முன்கால்களையும் விரித்து நீட்டி அப்படியே அதுவும் தூங்கி கொண்டிருந்தது. ஏனே காவலுக்கு ஒரு நாய் நிற்பது போன்ற ஒரு தோட்டம் அங்கேயே காணப்படுகின்றது. அவங்க எல்லாரும் அப்படியே உள்ளு நிற்கிறாங்க. அந்த மாளிகைக்கு வழியில் வந்து அந்த குகைக்கு வழியில் வந்து அவங்களோட நாய் இருந்து கொண்டிருந்தது, அதுவும் அந்த நாய் தூங்கி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ரெண்டு முன்காலில் நீட்டி அப்படி விரித்து தூங்குவது போன்று ஒரு தோற்றத்தில் அந்த நாயை வைத்திருந்தான். அந்த நாய் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது, அந்த நாயை செய்தினான்னு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொதுவாக அந்த நாய் என்பது அவர் விரும்பப்படக்கூடிய ஒன்றல்ல. இப்படி நல்ல அடியார்கள் எப்படி நாய் எடுத்துன்னு அவங்க போவாங்க? ஏன்னா ஹதீஸ்களை வந்து எங்கள் இஸ்லாமத்தில் கூட நாய் விரும்பப்படக்கூடிய ஒன்று இல்லை, நாய் வச்சு நிற்கிறது மேலே ஹதீஸில் வந்துக்கு யாரோ ஒரு நாய் வச்சு கொண்டு இருப்பாரா என்னா அவட ஒரு கீராத்தளவு நன்மையாருக்கு குறைக்கப்படும்னு சொல்லி வந்திருக்கின்ற தினமும். எனவே அப்போ நாயன்னு வச்சு நிற்கிறது கேளாது. ஆனாலும் நாய்க்கு சில விதிவிலக்காக வந்திருக்கின்றது. எங்களுக்கும் எங்கள் இஸ்லாம் மார்க்கத்திலையும் நாய்களில் வந்து ரசூலா சொன்னாங்க இல்லா கல்ப சைதீன். எனவே ஒரு வேட்டையாடுறதுக்காக நீ நாய் பயன்படுத்தப்பட அனுமதிக்கப்பட்டிருக்கின்றே. ஏன்னே எங்களுக்கு அன்றைய காலங்களில் வேட்டைகளுக்காக நீ செல்லக்கூடியவங்க நாய்களை எடுத்துக்கிட்டு போவாங்க, நிறுத்தம் வைத்து நாய்கள் தான் வைத்து அந்த முஷலையும் மான்களையும் பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கும் அது. அப்போ அந்த மாதிரி வேட்டைகளுக்காக நீ நாய்களை வச்சு நீக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி காவலுக்கு நாய் வச்சு நீக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஹஜீஸ் விதிகளாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவங்களோட பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக அங்கே காலங்களில் நாய்களை பயன்படுத்திக்கின்றார்கள். அதாவது பயிர்கள் அங்கே அறுவடை செய்யக்கூடிய காலம் கிட்டவாக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, பயிரிட்ட காலப்பகுதியில் ஏனைய மிருகங்கள் வந்து அந்த பயிர்களை சாப்பிட்டு விடாமல் அந்த பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டிய வயல்களை நாய்களை வைக்க அதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாதிரி அல்ல, எங்களோட வீடுகள் எங்களோட செல்வங்களுக்கு சொத்துக்களுக்கு ஆபத்து வரும்பண்டிருந்தால் அந்த வீட்டில் எங்களுக்கு செல்வங்களை பாதுகாக்கிறது நாய் வைக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றேன். அது மாதிரி வேட்டைக்கு நாய் வைக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றேன். இந்த மூணு தேவைகளும் இல்லாமல் நாய் வச்சு நிற்கிறது கேளாது. ஏன்னா நாயுள்ள வீடுகளுக்கு ரஹ்மத்துடைய மலாக்கள் மாறலாம் ஹதீஸ் வந்திருக்கின்றது. ஏன்னா இந்த மூணு தேவைகளுக்காகவும் எங்களுக்கு நாய் வச்சு நிற்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றேன். அப்போ இந்த அஸ்ஹாபுல் கஃப் குஹை வாசல் அவங்கள்ட்ட நாய் ஒன்று இருந்தது,
அந்த நாய் யாரோட நாய் என்றெல்லாம் அதில் தெளிவாக சொல்லப்பட்டு இல்லை. அந்த சொல்லம் வக்கல் புகும், அவங்களோட நாயின்னு அந்த சொல்லி காட்டியிருக்கின்றான். அப்போ அவங்கள்ட்ட வேட்டையாடக்கூடிய ஒரு நாய் என்று, அவங்கள வேட்டைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நாய் அவங்கள்ட்ட காணப்பட்டிருக்கின்றது. அந்த நாய் அந்த அவங்களோட குகைக்கு முன்னால் அதுவும் தூங்கி கொண்டிருந்தது. அது ரெண்டு கால்கள் அண்ணிட்டு அப்படியே தூங்கி கொண்டிருந்தது. இப்படியே அந்த சுப்ஹானஹு தஆலா 300 வருஷ காலப்பகுதி அப்படியே அவங்க அப்படியே வச்சு கொண்டிருந்தானோ அது, அந்த நாயும் அப்படியே இருந்தது. அதே மாதிரி அவங்களும் அப்படியே தூங்கி கொண்டிருந்தார்கள். வித்தியாசமான அமைப்பில் அவங்க தூங்கி கொண்டிருந்தார்கள். அந்த தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றான், லபித்தலாத் அலைஹிம், ரசூல்லா பாத் அந்த சொல்கிறான், நீங்கள் அவங்கள அண்டே பார்த்துப்பீங்களா என்றால், லபித்தலாத் அலைஹிம், ரசூல்லா பாத் அல்லா சொல்கிறான், நீங்கள் அந்த நிலையில் அவங்கள பார்த்துப்பீங்களா இருந்தா, லவல்லைத்த மின்ஹும், நீங்கள் ஃபிரான் அவங்கள பண்டி பிறண்டு ஓடி வந்துடுவீங்க. ஏனே அவங்கள நீங்கள் அண்டே பார்த்தீங்கன்னா பயந்து ஓடி வந்துடுவீங்க. ஓல மூனித்த மின்ஹும் ரோபா, அவனின் காரணமாக அவங்களோட உள்ளம் பயத்தால் நிரப்பப்பட்டுடும் அது. ஏன்னா நீங்கள் அப்போதே அந்த போது பார்க்க போக மாட்டீங்க அது. ஏன்னா அப்படி ஒரு பயமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சுருந்தான். இந்த பயம் எதனால் வந்தது என்று கேட்டால், அதில் அந்த சுப்ஹானத்தால் சொல்கிறான், நீங்கள் அவங்கள கண்டிருந்தால் நீங்கள் பிச்சுக்கன்னு ஓடிடுவீங்க. நீங்கள் அந்த காலத்தில் போய் அவங்கள பார்த்துருந்தீங்கண்டா நீங்கள் ஓடிப்பீங்க, ஏன்னா ஆட்டில் நிற்க மாட்டீங்க. அதே மாதிரி வளமொழி தமிழ்னு ரூபா, அவங்களோட உள்ளத்தில் அப்படி பயம் வந்துடும் அதை பார்த்து. எனவே இது அந்த சுப்ஹானத்தால் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக யாரும் கிட்ட நெருங்கத்துக்கு ஏலாமல் ஏற்படுத்தின ஒரு ஹைபட்ஸ். இதுதான் அதில் விளக்கம். அது இதுக்கு சிலர் தவறாத அந்தத்தில் அவங்களை பார்க்க அந்த இடத்து போச்சனே ஒரு பயனுறு ஏற்படுத்துவான். சில நேரங்களில் சிலரை பற்றி ஒரு பயம் ஒன்று ஏற்படுத்திடுவான். அது ஏன்னா அந்த குகைக்கு போ கிட்ட வாச்சலே ஒரு பய உணர்வு ஒன்று ஏற்பட்டு, எனவே இவர்த்தால் நாங்கள் அதை அப்படியே ஓடிடுவோம் சொல்லி ஒரு ஓட்டுறதுக்கு உள்ள எண்ணத்தை தான் ஏற்படுத்தி வச்சுருந்தான். அது அதுதான் நல்லா சொல்லி காட்டுகின்றான். இதுக்கு வழக்கம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சிலர் வழக்கம் சொல்கிறாங்க, அது ஆதாரபூர்வமான செய்தி எல்லாம் குர்ஆன் ஏனைய வசனங்கள் கொஞ்சம் முரண்படக்கூடிய கருத்து மாதிரி காணப்படுது. அதாவது அவங்க சிலர் வழக்கம் சொல்லுவாங்க, அவங்க தூங்கி கொண்டிருந்ததுனால அவங்க மூத்தாகல, அது மோத்தாகல் என்பதனால் அவங்களோட உடம்பில் வளர்ச்சியில் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதாவது உடம்புல இயல்பாக வளரக்கூடிய எங்களோட சில அம்சங்கள் காணப்படுது, முடிகள் அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கும். எனவே நாங்கள் அது எங்களுக்கு எவ்வளோ வயது வந்தாலும் முடி தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும். அது அப்போ அவங்க தூங்கி கொண்டிருந்ததுனால முடிகளாம் வளர்ந்து கொண்டிருந்தது. அப்போ அதே மாதிரி அவங்களோட நகங்கள் வளர்ந்து கொண்டிருந்தது. ஏன்னா இப்போ அவங்களோட தாடி முடிகள் மீசை கொண்ட இதெல்லாம் வளர்ந்து கொண்டிருந்தது. அவங்களோட நகமெல்லாம் வித்தியாசமான அமைப்பில் பெருசாக வளர்ந்து கொண்டிருந்தது. எனவே இதைத்தான் நான் தான் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் கிட்ட இப்படி ஒரு பெரிய நகங்களோட பெரிய மீசைகளோட தாடிகளோட இப்படியெல்லாம் 300 வருஷங்கள் வளர்றோண்டா இவ்வளோ சாதாரண அளவாக இருக்க மாட்டார் அது. அப்போ இப்படி மாதிரி நீண்ட காலங்கள் முடி வெட்டாமல் இருந்தால் நகம் வெட்டாமல் இருந்தால் எப்படி வளர்ந்துருக்கும், எப்படி அக்களை பார்க்கற பயங்கரமான தோட்டம்னு காணப்படும் அது. அப்போ இதனால தான் அந்த ஒரு பயம் ஏற்படுன்னு சொன்னதான் சில தப்சீர் உள்ளவங்க சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் இதற்பிலையான கருத்துவாங்க என்ற அப்படி அவர்களுக்கு அவருடைய நிகழ்ச்சி ஏற்பட்டு அந்த சுப்ஹானத்தால் அவங்களோட உடம்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நல்லா அவங்கள பாதுகாத்தான். ஏன்னா பின்னால் வரக்கூடிய வசமங்களுக்கு அது தெளிவாக காட்டுது. அவங்கள அந்தாத்தால் தூக்கத்தின் புறம் ஒழுப்பினான். ஒழுப்பின நேரத்தில் அவங்களே கேட்டுக்கொண்டாங்க, சிலர் சிலர் நாங்கள் எவ்வளோ காலம் தூங்கினோம் என்று கேட்ட நேரத்தில் வந்து அவங்களே சொல்லிக்கன்னா ஒரு நாள் தான் தூங்கிப்போம் கூட்டினேன். அப்புறம் இல்லை கொஞ்சம் ஒரு அரை நாள் தான் தூங்கிப்போம் சொன்னாங்க. அப்போ அவங்களோட உடம்பாங்க பார்த்துருந்தா யூகித்திருப்பாங்க தானே வந்து, அப்படி பெரிய நகங்கள் காணப்படுமா இருந்தா பெரிய முடியெல்லாம் நீண்டு வளர்ந்திருக்குமா இருந்தா அவங்க சொல்லிக்க மாட்டாங்க ஒரு நாளும் நாங்கள் ஒரு அரை நாள் அல்ல ஒரு நாள் தான் தூங்கியுமே சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருந்த நிலைமையில் தான் இருந்தாங்க. அது அந்த ஸ்மார்ட் அப்படி முடிய வளர வக்கல்ல வந்து நகங்கள் வளர வக்கல்ல. எனவே சிலர் அப்படி ஒரு வழக்கம் சொன்னாங்க, 300 வருஷம் இருந்திருந்தால் தூங்கினா எல்லாம் இயல்பாக வளரும் வந்து. அப்போ மூத்தான ஒருவருக்கு தான் அப்படியெல்லாம் நின்று வந்து அப்போ தூங்கின ஒருவர்கிட்ட முடியெல்லாம் வளர்ற அல்லத்தினால அந்த காட்சியை பார்த்தா தான் ஒரு விகாரமான தோற்றமாக அது காணப்படும். அதை பார்த்து தான் இவங்க பயந்து ஓடுவாங்க என்று ரசூலை பார்த்து சொன்னான். அந்த ரசூலை பார்த்து சொன்னான்னு சிலர் வழக்கம் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் ஹதீஸ்களும் இல்லை வந்து. அதோட அப்படி சிலர் அது கற்பனை சொல்லப்பட்ட செய்தியை தவிர குர்ஆன் ஆயத்தில் ஏனைய அம்சங்கள்லாம் அதுக்கு மாற்றமாக காணப்படுது. ஏனே அவங்களே கேட்டுக்கொண்டாங்க, நாங்கள் எவ்வளோ காலம் தூங்கினோம், ஒரு நாள் தூங்கிப்போன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க முழுப்பந்தத்தோடு அவங்களோட உடம்பை பார்த்தாலே அவங்களுக்கு விளங்கியிருக்கும், அப்படி நகமெல்லாம் வளர்ந்துருக்குமா இருந்தா நாங்கள் பெரிய காலமான. அப்போ அவங்க யோசிப்பாங்க எப்படியெல்லாம் நகமெல்லாம் வளர்ந்துன்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படியெல்லாம் சிந்திக்கல. அவங்க சொன்னாங்க ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அரை நாள் தான் தூங்கிப்போன்னு சொன்னாங்க. எனவே அது அந்த சுப்ஹானத்தால் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அந்த ஏரியாவுக்கு யாருக்கும் போகாமல் அப்படி ஒரு பயம் மண்டலம் அதை ஏற்படுத்தி இருந்தான். ஏன்னா ரசூலா பார்த்து வந்தா சொல்லலாம், நீங்கள் தான் நாங்கள் போய் பார்த்துருந்தாலும் கூட நீங்கள் பயந்தோடி வந்திருப்பீங்க, நீங்கள் அந்த இடத்துல நிற்க மாட்டீங்க, உங்களுக்கு பயன் தான் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி காட்டார்கள். ஹயர் எனவே இப்படி அந்த சுப்ஹானத்தால் நீண்ட காலம் அவங்கள தூங்க வச்சு போட்டு அந்த சொல்கிறான் வகதாலிக்க பாசனாகும். அந்த அவன் அத்தாட்சியில் கொண்டு எத்தனையோ வேலை செஞ்சானோ அது. ஏன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பில் ஒரு தூக்கத்தெல்லாம் கொடுத்தான்.
அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விழித்தோர்த்தனிமேல கண்களெலாம் திறந்த மேல அல்லாஹ் தூங்க வச்சான். அவங்கள ரெண்டு பக்கமாக பிரட்டி பிரட்டி வந்து அவங்கள மாற்றி மாற்றி அவங்கள தூங்க வச்சான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அந்த சூரியன் வெளிச்சங்கள் தாக்கங்கள் ஏற்படாமல் வித்தியாசமான அமைப்பில் சூரியனை நகர்த்தி கொண்டு போனான். இதெல்லாம் செஞ்ச மாதிரி தான் வகாரிக்கு பாசனாகும். அந்த அசலம் இதெல்லாம் வந்தால் அத்தாட்சி மூலமாக செஞ்ச மாதிரி அந்த அசலம் நாங்கள் அவங்கள திருப்பி எழுப்பினோம். ஏன்னா அவங்கள நாங்கள் எழுப்பினோம், அவங்களுக்கு 300 வருஷத்துக்கு மேற்பட்ட கால பாதி தூக்கத்தை கொடுத்து போட்டு அந்த அசலம் நாங்கள் அவங்கள திருப்பி அவங்களுக்கு முழிப்பை கொடுத்து நாங்கள் அவங்கள எழுப்பினோம். அவங்க சொன்ன அந்த அசலம் லியத்தான் எழுப்பினும். அவங்க இப்போ கேட்டுக்கொள்வாங்க, அவங்க தூங்கி எழுப்பினத்து பின்னால் ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கொள்வாங்க. என்ன கேட்டுக்கொள்வாங்க சொன்னால், கம் லபிஸ்தும் கால காயிலும் மின்னும். அவங்கள ஒருத்தர் கேட்டார், நாங்கள் எவ்வளோ காலம் இப்போ தூங்கிக்கணும், தூக்கம் எழுமினத்தோடு இப்போ எவ்வளோ நேரம் எங்களுக்கு தூக்கம் வைத்துக்குது. என்னிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் கேட்குறதா கம் லபிஸ்தும். அப்போ ஆரம்பத்தை பிரச்சனை லபிஸ்னா யோகமன், நாங்கள் ஒரு நாள் தூங்கியிருப்போம், ஒரு நாள் தூங்கிப்போம் சொன்னாங்க. சொல்லி போட்டு அது போகிற சொல்கிறாங்க, அவ் பாத யோகன் இல்லை இல்லை, ஒரு நாள் இல்லை, நாங்கள் ஒரு நாள் அரவாசி மாதிரி தான் தூங்கிப்போம். என்ன அவங்களை போகிற ஞாபகம் வந்தது, இப்போ அவங்க எழுப்பப்பட்ட நேரம் ஒரு மாலை நேரம் வந்து அவங்க அவங்களுக்கு ஞாபகம் வந்து நாங்கள் தூங்க ஆரம்பித்தேங்க, நாங்கள் குகையிலுக்கு வந்து அதுக்கு நான் தூக்கம் போக தொடங்கினா கால நேரம் வந்து என்ன சூரியன் உதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆரம்பார டைமில் தான் எங்களுக்கு தூக்கம் போனது. இப்போ முழுப்பந்திக்கிற டைம் பார்த்தா சூரியன் மறையிற நேரம் வந்து அப்போ நினச்சேன் இது ஒரு நாள் கூட இல்லை, ஒரு அரை நாள் மாதிரி தான் தூக்கம் வைத்தியும். ஏன்னே ஒரு பகல் நேரம் தான் நாங்கள் காலையில் ஆரம்பத்தில் நாங்கள் தூங்கிக்கிறோம், பின்னேரம் நாங்கள் எழும்பிக்கிறோம் வந்து. எனவே இது தான் நாங்கள் தூங்கின நேரம். ஆனாலும் அவங்களுக்கு சிலருக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவங்க சொன்னாங்க, அதில் மற்றவங்க சிலர் சொன்னாங்க அந்த ஆடம் பீமால் லபிஸ்தும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூங்கினீங்கன்றது அந்தா தான் தெரியும், அது எங்களுக்கு சரியாக யூகிக்க கஷ்டமாக்கி நாங்கள் எவ்வளோ தூங்கினா தெரியாது, அந்தா தான் அறிந்திருக்கக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு இப்போ அவங்களுக்கு இப்போ ஒலிம்பின நேரத்தில் வந்து அவங்களுக்கு பசியை உணர்றாங்க. அவங்களோட அப்போ நீண்ட நேரம் அவங்க தூங்கிட்டாங்க, இப்போ அந்த அஸ்மாவுக்கு பசியை கொடுக்குறான். அந்த சில அஸ்மாவில் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான் சில விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக. ஏன்னா இப்போ அவங்களோட அந்த பேசியம் காலப்பகுதியெல்லாம் வந்தாதான் தெரியும்னு சொன்னது பின்னால் அந்த அவங்களுக்கு ஒரு பசியை கொடுக்குறான். இப்போ அவங்கள சில சொன்னாங்க ஃபபு ஆசு வாஹதக்கும் சொன்னாங்க, இப்போ நாங்கள் ஒரு ஆள் அனுப்புவோம், நாங்கள் ஒரு ஆள் அனுப்புவோம் பிவர் எக்கைக்கும், அதாவது அவங்களோட வள்ளி நாணயம் இருந்தது வரைக்கன்று சொல்கிற வள்ளி நாணயம் வந்து. ஏன்னா அவங்கள்ட்ட வள்ளி நாணயம் இருக்குதே இப்போ கையில், இதை எடுத்தும் போக முதுவாது. ஏன்னா இப்போ அவங்க பசி வந்து இப்போ குகையில் தங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமா வெளியே போகிறது பயப்படுறாங்க. ஏன்னா அகப்படாமல் மெதுவாக தந்திரமாக ஒரு ஆள் பெய்து மெதுவாக கிட்ட அவங்களோட ஊர் இருக்குது, எனவே அந்த ஊரை பெய்து கடையில் பெய்து ஏதாவது சாப்பிட்டு வாங்கி வருவோம். ஏன்னா அதனால் அவங்க சொல்கிறாங்க ஃபொபாசு வஹதக்கும் விவரக்கைக்கும் ஹாதிகி, இந்த வள்ளி காய்ச்சல் அவங்கள்ட்ட இருக்குது இப்போ வந்து, அதை நீங்கள் எடுத்து போங்க வந்து எடுத்து வைத்து விரக்கும் ஹாதியில் மதியினா. இப்போ கிட்ட இருக்கிறங்கிற நகரம் இருக்கு, நாங்கள் விட்டு போட்டு வந்த நகரம், அந்த நகரத்துக்கு போவோம். அந்த நகரத்தில் பேர்கள் ஹதீஸ்கள் எங்கேயும் சொல்லப்பட்டில்லை. சில தப்சீர் ஆசிரியர்கள் அப்சூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம், பழைய காலத்தில் அப்சூஸ் என் நகரம் என்று பேர் சொல்லியிருக்கின்றார்கள். அப்சூஸ் என்ற நகரம் என்று சிலட கருத்து காட்டப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பேர் சொல்ல இன்றைக்கு அந்த அப்சூஸ் என்று சொல்லக்கூடிய நகரத்துக்கு தர்தூஸ் என்று பேர் சொல்லப்படுவதாகவும் அப்படி ஒரு கருத்து காட்டியிருக்கின்றார்கள். அந்த தர்தூசன் நகரமாக இருந்துச்சுன்னா தர்தூசன் நகரம் வந்து இன்றைக்கு சிரியாவில் காணப்படக்கூடிய ஒரு நகரமாக காணப்படுகின்றது. ஏன்னா இது இன்றைக்கு நாங்கள் குகை வந்து பெரும்பாலும் அந்த ஜோர்தான் இருப்பதாக தான் சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஹதீஸில் எங்கேயும் அப்படி ஒரு பேர்கள் சொல்லப்பட்டது. சில சரித்திர ஆசிரியர்கள் பழைய அந்த பேர் அப்சூஸ் என்று சொல்லுவோம். அதுக்கு இன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சி காலப்பகுதியில் ரசூலோட ஹிலாஃபத் இந்த நிபூதி பின்னால் வந்த காலப்பகுதியில் அந்த இடத்துக்கு தர்தூஸ் என்ற பேர் பயன்படுத்தப்பட்டு தான் சிலர் சொல்லுகின்றார்கள். எனவே இப்போ அவன் சொன்னாங்க இப்போ சல்லி எடுத்து போவாங்க, சில பிரச்சனை வல்யத்தலத்தஃப் சொன்னார். அவர் மிச்சம் கவனமாக மென்மையாக கவனமாக போகட்டும் வந்து ஏன்னா அவங்களை எங்களை பார்த்து யாருக்கும் கண்டுகொள்ளாமல் ஏன்னா நாங்கள் ஈமானுக்காக இங்கே ஒதுங்கினாக்கள் எங்களை கண்டுகொண்டாங்கன்னா எங்களை பிடிச்ச மாதிரி ஃபித்னால் ஆக்கிடுவாங்க, அதனால் எங்களை தொல்லை தருவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க வந்து நாங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தூங்கிக்கும் வந்து அங்கே ஒன்று நோய்க்கும் அது. அதனால் பழைய அந்த ஆட்சியாளர்கள் அது மாதிரி பழைய ஆக்களும் இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் போனால் எங்களை அடையாளம் கொண்டு வருவாங்க. ஏன்னா அடையாளம் கொண்டு எங்களை அவங்க மருகங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கவும் அதே மாதிரி எங்களை அல்ல மார்க்கத்தை நிர்பந்தித்து எங்களை அவங்களோட மார்க்கத்தை சிலைகளை செய்ய வைக்க முற்படுவாங்க. அதனால் சொல்கிறேன் வல்யத்தலத்து போகிறவர் வந்து மிச்சம் கவனமாக மென்மையாக தந்திரமாக அங்கே எங்களை பார்த்து யாருக்கும் ஆப்பிட்டுக்கலாமல் போட்டு முன்ன கருத்து தான் அங்கே வல்யத்தலத்தஃப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றேன். வல்யத்தலத்தஃப் வலஷ்ரநபிக்கும் மஹதா, உங்களை யாருமே அறிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா யாருக்கும் மகப்புட்டு கொள்ளாமல் பெய்த்து மெதுவாக அவங்கள இனம் காட்டி கொள்ளாமல் வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறாரு வந்து. ஏன்னா இப்போ பசிக்கு நாங்கள் சாப்பிடணும், ஏதாவது ஒரு உணவுப் பொருள் இப்போ எங்களுக்கு தேவை வாங்கிட்டு வாங்க, சல்லி கையில் இருக்குது, எனவே இப்போ நீங்கள் பெய்த்து வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி இப்போ அனுப்புகிறாரு. போகிறவருக்கு சொல்கிறாங்க யாருக்குமே நீங்கள் உங்களை இனம் காட்டி கொள்ளக்கூடாது, கவனமாக
ஆபட்டு கொள்ளாமல் பேத்து பார்த்துடுவாங்க என்று சொல்லி போட்டு அதுக்குள்ள காரணம் சொல்கிறாங்க. இன்னமும் யதுஹரும் அலைக்கும், அவங்க அவங்கள கண்டுகொள்வாங்களா இருந்தால், நீங்கள் போனது போகிற அவங்கள அடையாளம் கண்டு இன்னாக்கள் தான் அவங்கள கண்டுபிடிச்சு கொள்வாங்களா இருந்தா எரிஞ்சு மூக்கும் கொண்டு அவங்க அந்த நீங்கள் அந்த இணையிலிருந்து தப்பி வந்ததுக்கு அவங்கள கல்லடிச்சு கொள்வாங்க. ஏனே அவங்க காஃபிர்கள், ஏனையோ காஃபிர் மோசமான மண் இருக்கிறார், அதனால் அவரவங்களுக்கு தண்டனையாக எரிஞ்சு மூக்கும் அவங்கள எல்லாருக்கும் கல்லடிச்சு கொள்வார். அல்லது அவர் யூதுக்கும் ஃபீமில்லத்தையும் அல்லது அவங்கள பழைய படிக்கு அவங்களோட மார்க்கத்துக்கு வலுக்கட்டாயமாக பலாத்காரமாக அவங்களோட மார்க்கத்தை திருப்பி கொண்டு போய் சேர்ப்பார். அது அப்படி கொண்டு போய் சேர்த்தாரண்டா ஃபலந்த ஃபிளியும் இதன் நபுதா, நீங்கள் ஒரு நாளும் புத்தி பெற மாட்டீங்க. ஏனே அந்த பலாத்காரத்தை பயந்து பழையபடி அவங்க மார்க்கத்தை போய் சேர்ந்துட்டீங்கன்றா ஒரு நாளும் புத்தி பெற மாட்டீங்க. எனவே கவனமாக நீங்கள் பெய்த்துட்டு வாங்க என்று சொல்லி அவர்களுக்கு அந்த உணவுப் பொருட்களை தேடி வரக்கூடிய அந்த செய்தியை உணவு எடுத்து வர்றது பண்ணி அனுப்பி வைக்கின்றார்கள். இன்ஷாந்தா அதுக்கு பின்னால் அந்த நகரத்தை பெய்த்து அதுக்கு பின்னால் அங்கே நடந்த நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் இன்ஷாந்தா நாளை நிகழ்ச்சி நாங்கள் சொல்லுவோம். இன்னும் இன்ஷாதா நாளை நிகழ்ச்சியோடு நாங்கள் இந்த சம்பவத்தை முடித்து கொள்ளலாம். அதுக்கு பின்னால் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியை நாங்கள் பேசுவோம் இன்ஷாந்தா. இதோடு நாங்கள் இன்றைய பார்த்து நாங்கள் நிறைய விஷயத்தில் இன்றுவோம். இது போன நிகழ்ச்சியில் எங்களை கலந்து பயன்படாதாங்க தோஃபீக் செய்வானாக. வாக்குதம் அலஹம்துல்லா ரபுல் ஆலமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம.